வெற்றி நிச்சயம் இது வேத சத்திய. வெல்கம் டு சக்சஸ் கிளிக் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நியூஸ் பேப்பரில் ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து தினகரன் பேப்பரில் வந்தது, அதை நான் ஆன்லைனில் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். காலி பணியிடங்களால் தத்தளிக்கும் பொதுப்பணித்துறை. அதிகமான வேகன்சிஸ் வந்து பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதாகவும், அது நேரடி நியமனங்கள் மூலம் விரைவில் நிரப்பப்பட உள்ளதாகவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. நேரடி நியமனம்னால் டிஎன்பிசி ஏஇ எக்ஸாம் மூலயமா அந்த நியமனங்கள் நிரப்பப்பட போகிறதா நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஸோ அதில் எவ்வளோ வேகன்சிஸ் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். பதவி உயர்வு, ஓய்வு உள்ளிட்ட காரணங்களால் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக உதவி பொறியாளர்கள் 650 பேரும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇ வந்து 650 பேரும், அசிஸ்டன்ட் உதவி செயற்பொறியாளர்கள் 279 பேரும், செயற்பொறியாளர்கள் 77 பணியிடங்களும் காலியாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஆல்ரெடி வந்து டிஎன்பிசி இன்ஜினியரிங் சர்வீஸில் இந்த வருஷத்துக்கு 2 எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்ததுனால ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடந்துச்சு. அது வந்து ஆகஸ்டில் நடந்துச்சு. அதுக்கான ரிசல்ட்டும் இன்னும் வரல. அது மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும். அதுக்குள்ளே அடுத்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸு விட்டுருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக வரல. இப்போ வந்து டிசம்பர் மந்த் வரப்போகிறதுனால டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் வரப்போகுது. அந்த ஆனுவல் பிளானரில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எக்ஸாம் வந்து சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமாக நடக்கப்போகுது. அதில் ஒரு எக்ஸாம் வந்து மே மாதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த எக்ஸாம் பற்றின அதிகமான தகவல்கள் நம்ம சேனலில் இருக்குது. மேலும் சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமான மெட்டீரியல்ஸும் நம்ம சேனலில் இருக்குது. அதை உடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.